Hi friends, இன்னைக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் ஒரு சூப்பர் மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போற இந்த மல்டிப்ளிகேஷன் பேஸ்ட் ஆன் பெர்சன்டேஜ் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுதான் வந்து பெர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸும் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பெர்சன்டேஜ் பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு நம்பரை நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்டூ ஹண்ட்ரட் பண்ணணும். அதே பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், டிவைட் ஹண்ட்ரட் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்ப 2600 இப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட 100%. சோ இந்த நம்பர் தான் வந்து நம்மளோட 100%. இப்ப இந்த நம்பர்ல நம்ம 50% கண்டுபிடிக்கணும். சோ 50% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், 2600 இன்டூ 50/100 போடுவோமா, அப்ப 00 கேன்சல் ஆயிரும். இப்ப இதை மல்டிபிள் பண்ணுவோம். சோ மல்டிபிள் பண்ணுவோம்னா நம்மளுக்கு 1300 கிடைக்கும். சோ இப்படி பண்ணாம நம்ம இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 100% இதுதான் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். 100 ஹாஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 50% கிடைச்சிருமா. அப்ப இந்த நம்பரை நம்ம ஹாஃப் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட 50%. ஓகே, இப்ப 25% கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த 2600 நம்ம 25% கண்டுபிடிக்க போறோம். சோ 25 கண்டுபிடிச்சோம்னா 00 கேன்சல் ஆயிரும். இப்ப இது ரெண்டு மல்டிபிள் பண்றது, இந்த 25 நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். சோ என்ன பண்ணணும், 00 ஆட் பண்ணி 4 ஆல டிவைட் பண்ணணும். இப்ப இதை 4 ஆல டிவைட் பண்ணோம்னா 624 வரும், ரிமைனிங் 650 வரும். சோ அதே இதுல இருந்தே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப நம்ம இந்த நம்பருக்கு 50% வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப 50 ஹாஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 25% கிடைச்சிரும். அப்ப இந்த நம்பரை நம்ம ஹாஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது இந்த நம்பரோட 25% கிடைச்சிரும். அப்ப 650. சோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுனா நம்ம மைண்ட்லயே வந்து நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிரலாம். ஓகே, இப்ப இந்த 2600ல 100% எடுத்தோமா, இப்ப இதுல வந்து 10% நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ 10%னா என்ன பண்ணணும், 2600 இன்டூ 10/100 போடுவோம். 00 கேன்சல் ஆகி நமக்கு 260 வரும். அப்ப இதுலயே என்ன பண்ணிரலாம் அப்படின்னா, இந்த இதுலயே நம்ம இந்த ஒரே ஸ்டெப்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ 100% வந்து நம்மளுக்கு 2600 தெரியும். அப்ப 10% நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஜீரோ நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட 10%. இப்ப இதுலயே ஒரு 1% நம்ம கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு ஜீரோ கட் பண்ணிருங்க, இதுதான் நம்மளோட 1%. சோ இதுல வந்து 10%னா பாயிண்ட், ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு இந்த ஜீரோ கட் பண்ணிருங்க. இதே 1% கேட்டாங்கன்னா இன்னும் ஜீரோவும் கட் பண்ணிருங்க. இப்ப வேற நம்பர் பாக்கலாம். இப்ப 2535 எடுத்துக்கலாம் ஒரு நம்பர். இப்ப இந்த நம்பர் தான் வந்து நம்மளோட 100%. இப்ப இதுக்கு வந்து நம்ம 10% கண்டுபிடிக்கணும். சோ 10% என்ன பண்ணணும்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க, இதுதான் இப்ப நம்மளோட 10%. இப்ப இந்த நம்பருக்கே வந்து நம்ம 1% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்மளுக்கு 10 தெரியும். சோ இந்த பாயிண்டை இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட 1%. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்படிதான் வந்து நம்ம இந்த மல்டிப்ளிகேஷனும் பார்க்க போறோம். ஓகே, இப்ப வந்து நம்ம 50, 25, 10, 1 எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்துட்டோம். இப்ப இதே இது 20% இல்ல 30 இல்ல 1% 3% இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா எப்படின்னு பாக்கலாம். நம்ம ஆல்ரெடி 50% கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்மளுக்கு 5% கேக்குறாங்க, அதாவது 2600ல 5% எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப அது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி 50 கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இதுல ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம்னா இதுதான் நம்மளோட 5%. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா 10%ல இருந்து எப்படி 1% வந்துச்சுன்னா அதே மாதிரி தான். சோ 50ல 10 கட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட 5%. இப்ப இந்த 2600க்கு 2% கேக்குறாங்க. 2600க்கு 2% கேட்டா என்ன பண்ணுவோம், 2/100 போடுவோம். சோ 00 கேன்சல் ஆகி இதை மல்டிபிள் பண்ணோம்னா 52 நம்மளுக்கு கிடைக்கும். சோ இத வந்து இப்படி பண்ணாம நம்ம இந்த ஸ்டெப்ல இருந்தே கொண்டு வந்துடலாம். எப்படின்னா, நம்ம 1% ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த நம்பரோட இன்டூ 2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு 2% கண்டுபிடிக்கிற ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, இவ்வளவுதான். இது இதே இதை வச்சுதான் வந்து இப்ப நம்ம மல்டிபிளிகேஷனும் செய்ய போறோம். ஓகே, வாங்க. இப்ப 52 × 25 சொல்லிட்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. 52 × 25 இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு 25 ஆல்ரெடி நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு மாடல் தெரியும். இது வந்து இப்ப பெர்சன்டேஜ்ல எப்படி செய்யறதுன்னு பாப்போம். 52 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஜீரோ வந்து சேர்த்துக்கணும். இதுதான் இப்ப நம்மளோட 100%. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 25. சோ இதுல இப்ப நம்ம 50 கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 2600 கிடைக்கும்.
இதுதான் இப்ப நம்மளோட 50%. இப்ப இதுல இருந்து நம்ம 25 கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 25% என்ன வரும்? 1300. அப்ப நம்ம 52 × 25 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 1300 ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து பெர்சன்டேஜ் மெத்தட்ல பண்றது. இது நீங்க பண்ணி பழகிட்டீங்க அப்படினா இது உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய இடத்துல வந்து இந்த மாடல் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்ப 46 × 75 னு மல்டிபிளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. 46 × 75 னு மல்டிபிளிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இத எப்படி பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுதான் நம்மளோட 100%. இந்த 75 நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா 50% + 25% னு எடுத்துக்கலாமா? அப்ப நமக்கு இந்த 50 25 ஈஸியா கண்டுபிடிக்க தெரியும். சோ இப்ப இதுல 50% என்ன? 2300. இதுல 25% என்ன? 1150. இப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 75 கிடைச்சிரும். 0543 75%. அப்ப நம்ம 46 × 75 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 3450 ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்ப 54 × 45 னு மல்டிபிளிகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு டைம் எடுக்குமா இப்படி பண்ணோம்னா? சோ இத பெர்சன்டேஜ்ல இப்ப நம்ம இத எப்படி பண்ணலாம்? 50% − 5% னு இத நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கணும். இப்ப இதுதான் வந்து நமக்கு 100%. இப்ப நமக்கு 50 ஈஸியா கண்டுபிடிக்க தெரியும். இதை ஹாஃப் பண்ணோம்னா நமக்கு 50% கிடைச்சிரும். அப்ப 2700 தான் நம்மளோட 50%. இப்ப 5% இதுல இருந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட 5%. இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 45 கிடைச்சிருமா? இப்ப 0 3 6ல 2 போச்சுன்னா 4 2, அப்ப 2430. இப்ப 54 × 45 நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 2430 கிடைக்கும். இது வந்து நம்ம இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுனால நம்மளுக்கு நிறைய வர்ற மாதிரி இருக்கு, டைம் ஆகுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஓகே, இப்ப வந்து நாம ஒரு 3-digit நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 172 × 165 மல்டிபிளிகேஷன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து பெர்சன்டேஜ்ல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதை வந்து கண்டிப்பா நம்ம நார்மலா மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இல்ல அந்த ட்ரிக்குமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். சோ இது வந்து பெர்சன்டேஜ்ல பண்ணா அந்த ட்ரிக்ல நம்ம 3-digit நம்பர் ட்ரிக் பார்த்தோம்ல அதை விட நம்மளால ஈஸியா பண்ண முடியும். சோ எப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரெண்டு ஜீரோ வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட 100%. இப்ப இந்த 65 இதை வந்து நீங்க உங்களுக்கு எப்படி ஈஸியா வருமோ அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இப்ப இந்த நான் வந்து 100 + 50 + 10 + 5 எடுத்திருக்கேன். இது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 100% தெரியும், அதுல இருந்து நம்ம ஈஸியா 10 எடுத்துடலாம். சோ இதுல வந்து நம்ம 50 வந்து நம்ம ஹாஃப் பண்றதுதான். சோ ஹாஃபும் நம்ம ஈஸியா பண்ணிடலாம், அதுல இருந்து 5% எடுத்துடலாம். அதனால நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்ப 172 50% வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சோ 50 என்ன பண்ணணும்? இத ஹாஃப் பண்ணணும். சோ இத ஹாஃப் பண்ணோம்னா 8600 நமக்கு கிடைக்கும், 50%. இப்ப இதுல வந்து நம்ம இந்த நம்பருக்கு 10% கண்டுபிடிக்கணும். 10%னா என்ன பண்ணணும்? ஒரு ஜீரோ கட் பண்ணணும். அப்ப 1720 இதுதான் நம்மளோட 10%. இப்ப 5% வந்து இந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். சோ 5 என்ன பண்ணும்? ஆல்ரெடி நம்ம கிட்ட 50 இருக்கு. சோ இந்த 50 ஒரு ஜீரோ கட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு 5%. அப்ப 860. இப்ப இதெல்லாம் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 172 × 165 மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்குமோ அது கிடைச்சிரும். இதுவே இது அந்த மல்டிபிளிகேஷன் விட இது பாருங்க 4 ஸ்டெப் தான் வந்திருக்கு. அதுவும் இதை நம்ம மைண்ட்ல பண்ணோம்னா இன்னும் நம்மளால ஃபாஸ்டா பண்ண முடியும். ஓகே, 0 8 23 ரிமைனிங் 2 வரும், 8 1 2. அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து 28380. சோ இது ரெண்டும் நீங்க மல்டிபிள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். இப்ப 172 வச்சு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதே நம்பர் தான், 172 × 165. அப்ப நம்ம வந்து 165 எடுத்தோம். இப்ப 172 எடுத்து செஞ்சு பாக்கலாம். அப்ப 165 கூட நம்ம 00 ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட 100%. இப்ப 172 நான் எப்படி ஸ்பிளிட் பண்ண போறேன்னா 100 + 50 + 20 + 2 எடுக்க போறேன். ஏன்னா நமக்கு 100 ஈஸியா நம்ம ஸ்பிளிட் எடுத்து, அதாவது 100 ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, 50 ஈஸியா எடுத்துடலாம். சோ 10 ல இருந்து
இப்போ நம்ம 100ல 10% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும் ஒரு ஜீரோ கட் பண்ணிரணும் அதோட 2 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 20 கிடைச்சிரும் இந்த கிடைக்கிற 20%ல ஒரு ஜீரோ கட் பண்ணோம்னா நமக்கு 2% கிடைச்சிரும் ஓகே இப்போ இதுதான் நம்மளோட 100% இப்போ இதல 50 என்ன வரும் 8250 இதுதான் நம்மளோட 50% இப்போ நம்ம 20% கண்டுபிடிக்க போறோம் சோ 20னா என்ன பண்ணனும் இந்த 16500 இது 100 இதல ஒரு ஜீரோ கட் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட 10% அப்ப 1650 தான் நம்மளோட 10% இப்போ நமக்கு 20% வேணா என்ன பண்ணனும் இதோட 2 வந்து மல்டிபிள் பண்ணனும் இல்ல அப்படினா இந்த நம்பரை டபுள் பண்ணனும் சோ 2 ஓட மல்டிபிள் பண்ணாலும் ஒண்ணுதான் டபுள் பண்ணாலும் ஒண்ணுதான் சோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் 10 ரிமைனிங் 1 இருக்கும் 3 சோ 3300 தான் நம்மளோட 20% அப்ப 3300 இப்போ நமக்கு 20 கிடைச்சிருச்சு இதில இருந்து நம்ம ஈஸியா 2% கண்டுபிடிச்சிரலாம் ஒரு ஜீரோ கட் பண்ணோம் அப்படினா நமக்கு 2% கிடைச்சிரும் இப்போ இதெல்லாம் பிளஸ் பண்ணோம்னா நமக்கு 172 வருமா 08 3 8 2 அவ்வளவுதான் சோ 172 65 நம்ம இத நார்மலா மல்டிபிள் பண்ணா ரொம்ப டைம் எடுக்கும் அந்த ட்ரிக் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை விட परसेंटेजல பண்ணா நம்மால ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சிர முடியும் இப்போ வந்து 36 × 95 சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் சோ அதே மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம் 36 × 95 சோ இப்போ இத நீங்க என்ன பண்ணுவீங்க 100 - 5 னு நம்ம எடுத்துக்கலாமா அப்ப 3600 நம்மளோட 100% அப்ப இதில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் 5% கண்டுபிடிக்க போறோம் சோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்லயே போடலாம் சோ இப்போ நம்ம இதுக்கு 50% கண்டுபிடிக்கணும் 55% கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு 50 தெரியணும் -5 சோ இத ஹாஃப் பண்ணா நமக்கு 50 கிடைச்சிரும் சோ இத இப்ப நம்ம ஹாஃப் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு 1800 கிடைக்கும் சோ 50% வந்து நமக்கு 1800 அதுல ஒரு ஜீரோ கட் பண்ணா நமக்கு 5% கிடைச்சிரும் அப்ப 180 தான் நம்மளோட 5% இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படினா 3420 இது ரெண்டையும் நமக்கு மல்டிபிள் பண்ணோம் அப்படினா நமக்கு 3420 தான் ஆன்சர் கிடைக்கும் இங்க என்ன பண்ணிருக்கோம் நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம் ஓகே இப்ப இன்னொரு சம் பார்க்கலாம் 24 × 55 மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க 24 × 55 னு கொடுத்திருக்காங்க சோ இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி எடுப்பீங்க 50 + 5 னு எடுப்பீங்க சோ இப்போ நம்ம 2400 தான் நம்மளோட 100% இப்போ இதல 50 ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் 1200 அதல 5 ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் 120 இது ரெண்டை பிளஸ் பண்ணோம்னா நமக்கு இதுக்கான மல்டிப்ளிகேஷன் ஆன்சர் கிடைச்சிரும் 1320 ஓகே நம்ம இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 47 × 155 இப்போ நம்ம இதல இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம 155 வந்து 100 + 50 + 5 னு எடுத்துப்போம் அப்ப 4700 இது நம்மளோட 100% இப்போ இதல 50 னா இத ஹாஃப் பண்ணுவோம் சோ 2350 தான் நம்மளோட 50% இப்போ 5% னா இந்த ஜீரோவை கட் பண்ணிட்டா நமக்கு 5% கிடைச்சிரும் அப்ப 235 தான் வந்து நம்மளோட 5% இப்ப இத எல்லாத்தையும் பிளஸ் பண்ணோம்னா நமக்கு 47 × 155 மல்டிபிள் பண்ற ஆன்சர் வந்து கிடைச்சோம் அப்ப 5 8 10 12 ரிமைனிங் 1 7 7 2 8 5 தான் வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு வர்ற ஆன்சர் இப்ப இதே 47 எடுத்து செய்வோமா 155 கூட அப்பனா நம்ம 00 ஆட் பண்ணிப்போம் 155 கூட 20 ஆட் பண்ணிப்போம் இது இப்ப இதுதான் வந்து நம்மளோட 100% 47 வந்து நம்ம 50 - 3 னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த 50 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 7750 இதுதான் நம்மளோட 50% இப்ப நமக்கு வந்து 3% வேணும் 3% வேணா என்ன பண்ணணும் நமக்கு 1% தெரியணும் அப்ப 100 ல 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா இதுதான் நம்மளோட 1% இப்ப இத 3 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும் 3 ஆல மல்டிபிள் பண்ணா 15 ரிமைனிங் 1 இருக்கும் 3 × 15 ரிமைனிங் 1 + 6 ரிமைனிங் 1 இருக்கும் 1 × 3 வந்து 3 அங்க ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு சோ 4 இதுதான் வந்து நம்மளோட 3% இப்போ இந்த ரெண்டை மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு 47 × 155 பண்ற இதே ஆன்சர் வந்து இங்க கிடைக்கும் சோ 5 6 5 8 2 7 இப்படிதான் பண்ணணும் சோ இத கூட நம்ம இது மல்டிபிள் பண்ணி இப்படி மைனஸ் பண்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படி அப்படியே பிளஸ் பண்றது வந்து நம்ம வேகமா பிளஸ் பண்ணிடுவோம் சோ ஈஸியா வந்துரும்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.